மார்னிங் ஜீவிதா. வெரி குட் மார்னிங் ப்ரீத்தி. ஓகே ஜீவிதா, சோ கடந்த சில நாட்கள் வந்து சுனாமி பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அது எவ்வளவுதான் பேரழிவு நம்ம கொடுத்தாலும் அதை பத்தின ஃபேக்ட்ஸும் இனிமே வரப்போற சுனாமி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா சொல்லிட்டு இருக்கோம். சோ தொடர்ந்து மக்களோட ஷேர் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா வியூவர்ஸை வெல்கம் பண்ணணும். எஸ் பண்ணிடலாமா? எஸ். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ப்ரீத்தி, சுனாமி வந்து பேரழிவை கொடுத்துருக்கு. இதனால வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய லாஸ். ஓகேவா, நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. அதை விட வந்து பார்த்தோன்னா நிறைய சேதம், பொருள் சேதம் எல்லாமே ஆயிருக்கு. ஓகேவா, இருக்கிறதுலயே வந்து பயங்கர காஸ்ட்லியான சுனாமி. எது சுனாமிலேயே காஸ்ட்லி எல்லாம் பாக்குறாங்க. அந்த காஸ்ட்லி எதனால வந்ததுன்னா அவ்வளவு பெரிய பொருள் சேதத்தை வந்து அந்த சுனாமி வந்து ஏற்படுத்தி இருக்கு. சரியா, அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1964ல யூஎஸ்ஏ அண்ட் கனடா இது ரெண்டு கண்ட்ரில பார்த்தோன்னு வச்சுக்கோ, 106 மில்லியன் டாலர்ஸ் அவ்வளவு மதிப்புள்ள பொருட்களை வந்து இந்த சுனாமி வந்து அழிச்சிருக்கு. ஓகே, சோ வந்து அதனாலதான் வந்து அமெரிக்கா சுனாமி அப்படின்னு சொல்றோம். ஓகே, காஸ்ட்லி சுனாமின்னு சொல்றாங்க. சோ அவங்க வந்து பாவம் சுனாமி அழிச்சதால்தான் வந்து நம்ம ஊர்ல போர் எடுத்திருப்பாங்க போல இருக்கு. இதால நம்ம அப்புறமா பேசலாம். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு, பாத்துடலாமா? பாத்துடலாம். இது சூரியோதயம். இன்று 5/7/2016 செவ்வாய்க்கிழமை, துருமுகி வருடம், ஆனி மாதம், 21ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:54 ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. குளிகன் பகல் 12:00 முதல் 1:30 வரை. திதி மாலை 4:24 வரை பிரதமை, பிறகு துவிதியை. நட்சத்திரம் புனர்போசம். சுப ஓரைகள் காலை 8:00 முதல் 11:00 வரை, பகல் 12:00 முதல் 1:00 வரை, மாலை 5:00 முதல் 6:00 வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் பகல் 1:39 வரை விருச்சிக ராசிக்கும், பிறகு தனுசு ராசிக்கும். ஓகே ஜீவிதா, நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த மாதிரி நம்ம 2004ல நம்ம ஊர்ல வந்த சுனாமி எவ்வளவு பேர் சாவடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 283,000 பேர் வந்து சாவடிச்சிருக்கு. அதுல நிறைய பாத்தீங்கன்னா விமன் அண்ட் குழந்தைகள் தான்றது நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். ஓகே, சோ இப்போ வந்து ஆனா வந்து அது பாத்தீங்கன்னா வந்து ஒரு 70-80 feet தான் வந்து அந்த வேவ்ஸ் வந்துச்சு. ஆனா ஹையஸ்ட் வேவ் பாத்தீங்கன்னா 100 feet மேலயும் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஒரு ஹிஸ்டரியும் இருக்கான். அலாஸ்கால பாத்தீங்கன்னா 1958ல ஹியூஜ் வேவ்ஸ், அதாவது 100 feet மேல வந்து வேவ்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அங்க வந்து எத்தனை பேர் செத்துருக்காங்க அப்படின்றது தாங்க ஹைலைட்டே. 2 பேர். வரப்போற செக்மெண்ட்ல பார்த்தனா லலிதா அம்பிகைக்கு 1000 பேர்காரணம் இருக்கு இல்லையா, அந்த பேர்க்கான அர்த்தமும் அதுக்கான சோஸ்திரமும் சொல்றதுக்காக நம்ம இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியா இருக்காரு. பாத்திரலாமா? பாத்திரலாம். இது ஸ்ரீ லலிதா சரஸ்வநாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம், ஸ்ரீ வித்யாபீடபூஷணம், ஸ்ரீ வித்யாபினோம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் ஒவ்வொரு திருநாமத்தையும் ஒவ்வொரு நாளும் விடியற்காலையிலே சிந்திக்கக்கூடிய பேற்றினை நாம் புத்தம்புது காலையிலே பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே பராசக்தியினுடைய திரு உருவ வர்ணனை தாங்கிய அற்புதமான நாமங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவியினுடைய இடை, அதிலே இருக்கக்கூடிய செம்பட்டு, தேவியினுடைய இடையிலே அணிந்திருக்கக்கூடிய ஒட்டியானத்தில் இருக்கக்கூடிய ஒலிகளை பற்றி நாம் சிந்திக்கக்கூடிய பேற்றினை பெற்றோம். இன்றைக்கு தேவியினுடைய அந்த இடுப்பை தொடர்ந்து வரக்கூடிய தொடையினுடைய அழகான அழகை பற்றியதான நாமத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். தேவியினுடைய பெரிய பரங்கருணை, அவளுடைய அற்புதமான திரு உருவத்தில் இருக்கக்கூடிய வர்ணனை, பராசக்தியினுடைய பேரழகு, அந்த அழகிலே எம்பெருமான் மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய தேவியினுடைய இடைக்கு கீழே இருக்கக்கூடிய தொடைகளை, எம்பெருமானுடைய கருணையும் அன்பும் மட்டுமே அறிந்திருக்கும் என்று சொல்லக்கூடிய அருமையான திருநாமம் இந்த திருநாமம்.
ஓம் காமேச ஜ்ஞாத சௌபாகிய மாத்திர ஊர் தயான்விதாயை நமக என்ற அற்புதமான திருநாமம். அந்த காமேசர் மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய அந்த திருத்தொடைகளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய நாமம். தேவியினுடைய திருத்தொடைகளை நாம் வணங்கி நலம் பெறுகின்றோம். ஊரு என்று சொன்னால் தொடை என்று பொருள். தேவியினுடைய அழகான திருத்தொடைகள் எம்பெருமானுடைய திருவுள்ள பாங்கிலே எம்பெருமான் மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய அருமையான அந்த பகுதிக்கு நாம் வணக்கம் சொல்லுகின்றோம். ஊர்வசி என்ற ஒரு நாமம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நரநாராயணர்கள் தவம் செய்தார்கள். அந்த தவம் செய்கின்ற பொழுது அவர்களுடைய தவத்தை கலைப்பதற்காக இந்திராதி தேவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அப்படி முயற்சி செய்தால் எப்பொழுதும் என்ன செய்வார்கள், அங்கே மூன்று பேரழகிகள் இருக்கிறார்கள். ரம்பா, மேனகா, திலோத்தமா என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று பேரழகிகள் இவர்களை அனுப்பி இவர்களை நடனமாடச் செய்து அவர்களின் மூலமாக யார் தவம் செய்தாலும் அந்த தவத்தை கலைப்பது தேவேந்திரனுடைய பழக்கம். அப்படித்தான் நரநாராயணர் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணர் இரு கூறாக பிரிந்து ஒருவர் நரனராகவும் இன்னொருவர் நாராயணராகவும் தவம் செய்வார்கள். காரணம், சகஸ்ர கவசன் என்று ஒரு கவசன், ஆயிரம் கவசம் தாங்கி ஒரு அரக்கன் இருந்தான். அவன் ஒரு மிகப்பெரிய வரம் பெற்றிருந்தான். யார் ஓராண்டு தவம் செய்கிறார்களோ அந்த ஓராண்டு தவம் முடிந்தவுடன் என்னுடைய ஒரு கவசத்தை அழிக்க முடியும் என்று. அப்படி நரநாராயணர்களாக பிரிந்து 999 கவசத்தை அழித்து விட்டார்கள். 1000வது கவசம்தான் கர்ணனாக பிறந்தான் அந்த சகஸ்ர கவசன். அப்பொழுதும் நரநாராயணர்கள் ஒருவர் அர்ஜுனராகவும் ஒருவர் கிருஷ்ணராகவும் அவதரித்தார் என்று மகாபாரதம் சொல்லும். அப்படி அந்த நரநாராயணர்கள் தவம் செய்கிற பொழுது இந்த மூன்று பேரழகிகளும் தேவலோகத்திலிருந்து வந்து ஆடினார்கள். அப்பொழுது லேசாக கண்களை திறந்து புன்னகைத்தபடி தன்னுடைய தொடையை லேசாக அழுத்தினாராம் நாராயண பெருமகனார். அப்படி தன்னுடைய தொடையை அழுத்தி தொடையை அழுத்தி அழுத்த கணமே தொடையிலிருந்து ஒரு அழகி தோன்றினாள். ஊறு என்று சொன்னால் தொடை என்றும் வசி என்று சொன்னால் வசித்தல் என்றும் பொருள். ஆகையினாலே தொடையிலிருந்து தோன்றி வசித்தவள் என்பதனாலே அவளுக்கு ஊர்வசி என்ற பெயர் கிடைத்தது. அப்படி தொடையிலிருந்து தோன்றி அந்த ஊர்வசியை பார்த்தவுடனே அவளுடைய அழகை பார்த்து மற்ற மூன்று பெண்களும், ரம்பா, திலோத்தமா, மேனகா என்று சொல்லக்கூடிய பெண்களெல்லாம் அங்கிருந்து வெட்கப்பட்டு ஓடிவிட்டார்கள் என்று வரலாறு பேசும். அப்படி தொடையிலிருந்து தோன்றியதனாலே அவளுக்கு ஊர்வசி என்ற ஒரு திருநாமம் உண்டாகியிருக்கிறது. இந்த துணை இருக்கிறதே, இந்த துணை தான் இன்றைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி என்று செய்கிறார்களே, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு தொடையில் இருந்து தான் சதை எடுப்பார்கள். இதை நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ காலத்திற்கு முன்னாலே சொல்லிவிட்டார்கள். சிபி சக்கரவர்த்தி என்ற ஒரு சக்கரவர்த்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் போலே தான தர்மம் பண்ணுபவரும் அவர் போலே இரக்கம் காட்டுபவரும் யாருமே இந்த உலகத்திலே கிடையாது. ஒரு நாள் அவர் தன்னுடைய தோட்டத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். ஒரு வேடன் ஒரு புறாவை தன்னுடைய அம்பினாலே அடித்து காயப்படுத்தி விட்டான். புறா சிபி சக்கரவர்த்தியினுடைய காலடியிலே வந்து விழுகிறது. புறா காலடியிலே வந்து விழுந்தவுடனே வேகமாக கருணை மனம் கொண்டு அந்த புறாவை எடுத்து அதன் மேனியிலே தைத்திருக்கக்கூடிய அம்பை வெளியிலே எடுத்து அதன் கண்களை பார்த்து வருத்தத்தோடு சிந்திக்கிறார் இந்த சிபி சக்கரவர்த்தி. ஆஹா, உனக்கு காயம் ஏற்பட்டு விட்டதை அரண்மனை வைத்தியரை வரவழைத்து உன்னுடைய காயத்தை சரி செய்கிறேன் என்று தடவி கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வேடன் அதற்குள்ளாக வந்து விட்டான். அவன் சொன்னான், புறாவை நான் அழித்திருக்கிறேன், ஆகையினாலே புறாவை நீங்கள் எனக்கு தந்துவிட வேண்டும் என்று சொல்லி. சிபி சக்கரவர்த்தியினுடைய மிகப்பெரிய காரூண்யம் இருக்கிறதே, அடிபட்ட புறாவிற்கு சிகிச்சை தர வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறவர் புறாவை அவனிடத்தில் கொடுத்தான் அவள் சாப்பிட்டு விடுவான் என்ற கருணையினாலே அவர் கொடுக்க மறுக்கிறார். வேடன் நீண்ட நேரம் போராடி பார்க்கிறான். இல்லை, நான் இதை தர முடியாது என்று சொல்லிவிட்டார் உறுதியாக சிபி சக்கரவர்த்தி. அப்பொழுது வேடன் கேட்டான், நீங்கள் இதை தர முடியாது என்று சொன்னால் இந்த மாம்சம்தான் எங்களுக்கு இன்றைக்கு சாப்பிடுவதற்கு எங்கள் குடும்பத்திற்கு இருக்கிறது, ஆகையினாலே இதற்கு ஈடாக வேறொரு மாம்சத்தை நீங்கள் தாருங்கள், நான் போய்விடுகிறேன் என்று சொல்லிவிட்டார். அப்படியானால் நான் தர தயாராக இருக்கிறேன், கவலைப்படாதே என்று சொல்லி ஒரு திராசை கொண்டு வந்து வைத்து அந்த திராசினுடைய தட்டிலே ஒரு பக்கம் புறாவை வைத்து மறுபக்கம் சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய தொடையிலே இருக்கக்கூடிய சதையை அறிந்து அந்த திராசு தட்டிலே வைக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இரண்டு தொடைகளிலிருந்தும் தசையை அறிந்து வைத்தாகிவிட்டது. ஆனால் எவ்வளவு வைத்த போதும் கூட அந்த திராசு இறங்கவே இல்லை. கொஞ்ச நேரம் யோசித்த சிபி சக்கரவர்த்தி என்ன செய்தார், இந்த புறாவை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரையே ஈவதற்கு தயாராக வந்துவிட்டார். அப்படி தன்னுடைய உயிரையே ஈவதற்கு தயாராக வந்ததினால அந்த திராசிலே தானே ஏறி அமர்ந்து கொண்டார். அப்பொழுதுதான் அந்த திராசு தட்டு நேராக வந்தது.
அப்பொழுது அந்த புறாவை அடித்த வேடுவன் இருக்கிறானே அவனிடத்திலே பார்த்து சொன்னார், நீ என்னையே எடுத்து கொள்ளலாம் என்று சொன்னார். வேடன் இருக்கிறானே ஒரு தேவகணமாக மாறிப்போனான். அந்த வேடன் சொன்னான், நீங்கள் தர்மத்திற்காக ஒரு புறாவை காப்பதற்காக தன்னையே நீங்கள் முழுமையாக அளித்த தியாகம் இருக்கிறதே, அது உலகம் உள்ள வரைக்கும் பேசக்கூடிய அருமையான வரலாறு. தன்னையே முழுமையாக கொடுத்தல், தன்னையே தியாகம் செய்தல், ஒரு புறாவிற்காக தன்னுடைய உடலையே நீ எடுத்து கொள்ளலாம் என்று வேடுவனிடத்தை கொடுத்த அந்த பரம் தன்மை இருக்கிறதே மிகப்பெரிய தன்மை. ஆகையினாலே இந்த வரலாற்றில் இருந்து அடிப்படையாக இன்றைக்கு அறிவியலாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய வேண்டுமானால் தொடைப்பகுதியில் உள்ள சதையைத்தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் சிபி சக்கரவர்த்தியினுடைய வரலாறு முதன் முதலாக தன்னுடைய உடம்பிலே எந்த பகுதியிலே சதையை எடுக்கலாம் என்று அந்த காலத்திலே நம்முடைய இந்த வரலாறு பேசியிருக்கிறது. அப்படி தொடை சார்ந்த செய்திகள் இருக்கிறதே, எத்தனையோ செய்திகள் நம்முடைய வரலாற்றிலும் புராணத்திலுமாக இருக்கிறது என்று நம்முடைய பெரியவர்கள் பேசி வைத்திருக்கிறார்கள். தேவியனுடைய அற்புதமான அந்த தொடை இருக்கிறதே, அதை எம்பெருமான் மனக்கண்ணுக்குள்ளாக நிறுத்தி வைத்திருக்கிறார் என்று லதா சகஸ்ரநாமம் சொல்லுகிறது. பொதுவாக காமேசர் தன்னுடைய மடியிலே தேவியை அமைத்து வைத்திருக்கிறார். லக்ஷ்மி நரசிம்மர் என்று எடுத்துக்கொண்டால் அவர் மகாலட்சுமி தேவியை தன்னுடைய மடியிலே அமர்த்தி வைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஹயக்ரீவர் என்று சொல்லி லக்ஷ்மி ஹயக்ரீவர் என்று சொன்னாலும் அவர்களை தன்னுடைய மடியிலே இறைவனானவன் அமைத்து வைத்திருக்கிறான். தன்னுடைய மடியிலே பராசக்தியை அமர்த்தி வைத்திருக்கக்கூடிய அந்த உயர்ந்த தன்மையை இந்த உலகத்திற்கெல்லாம் காட்டி, நாங்கள் இருவரும் வேறு வேறு இல்லை, நாங்கள் இருவரும் ஒருவரேதான், ஆனால் உலகியலுக்காக பிரிந்திருக்கிறோம், உலகத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய புரிதலுக்காக பிரிந்திருக்கிறோம் என்பதனாலே தான் தேவியினுடைய அத்தனை அவயங்களும் தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே என்னாலும் அன்போடு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அருமையான நாமமாக இந்த நாமம் இருக்கிறது. இந்த நாமத்தை சிந்திப்பதன் மூலமாக இரகசியமாக எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த தன்மை பொருந்தியதை நாமும் இரகசியமாக சிந்திக்கக்கூடிய தன்மையிலே இருக்கிறோம் என்பதனாலே தான் லலிதா சகஸ்ரநாமத்திலே இத்தகைய பேரழகை வர்ணிக்கிற பொழுது அதனை மேலோட்டமாக அவர் மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய அந்த இரகசியம் என்று சொல்லுகிறார்கள். இந்த உயர்ந்த திருநாமத்தை நாம் சிந்திப்பதன் மூலமாக நம்முடைய மனக்கண்ணுக்குள்ளாக காமம் நீங்கிய ஒரு மிகப்பெரிய பக்தி தோன்ற வேண்டும் என்று நாம் விடியற்காலையிலே பிரார்த்திக்கிறோம். அத்தகைய ஒரு உயர்ந்த திருநாமம்தான் ஓம் காமேச ஜ்ஞாத சௌபாகிய மாத்ரு ஒரு தயான்விதாயே நமக என்ற ஒரு நாமம் நமக்கு நன்மைகளை இந்த விடியலிலே அள்ளி வழங்கட்டும். லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிரீத்தி, 2004ல பாத்தனச்சுக்கோயே இந்தியன் ஓஷன் சுனாமி இருக்கு இல்லையா? ஆமா, அந்த நம்ம ஊர்ல வந்தது. ஓகே, அந்த சுனாமியால வந்து 11 கண்ட்ரீஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? அதுவும் அந்த 11 கண்ட்ரீஸ் என்னது அப்படின்னு பாத்தனா தாய்லாந்துல இருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும். ஓகே, அந்த ஆர்டர்ல 11 கண்ட்ரீஸா பாதிப்படைய செஞ்சிருக்குன்னா எவ்வளவு பெரிய சுனாமியா இருந்திருக்கும்? எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரி வந்து நிறைய ஊர் வந்து சேதப்படுத்தின ஒரே சுனாமி இதுதான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பரா சொன்னீங்க. இதை தொடர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை, அதாவது ஹியூமனோட லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கூலாக போகணும்னா என்னென்ன ஃபாலோ பண்ணுன்றதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறதுக்காக நம்மளோட சத்குரு ஜக்கி வாசுதேவ் காத்துட்ருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது மனமே கேள். சத்குரு, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு உறுதியான தன்மை இல்லை. தூக்கத்தை விட்டுட்டு என்னால் யோகா பண்ண முடியல. ஸோ தூக்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். தூக்கத்தில் யாரும் யோகா பண்ண மாட்டாங்க. இல்லை இல்லை சத்குரு, தூக்கத்தில் இருந்தேன்னா இப்போ நான் 5 மணிக்கு எழுந்து யோகா பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யோகா மாதிரி உயர்வான விஷயத்தில் விஷயத்துக்கு கூட என்னோட தூக்கத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியல. எனக்கு ஒரு உறுதியான தன்மை வந்து தொடர்ந்து யோகா பண்ணணும்னு நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கணும் சத்குரு. நீங்கள் நைட்டில் ஒன்று கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிடுங்கம்மா. அப்படியும் காலையில் யோகா நடக்கலன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் குடிச்சிடுங்க. ஆமா, உண்மையா? அதுல ஒன்றும் பாதிப்பு இல்லை, ரொம்ப நல்லது உடலுக்கு.
ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு விளக்கெண்ணெய் கொடுத்துருங்க, கரெக்டாக 4:30 மணிக்கு எழுப்பிடும். நாலரை மணிக்கு எழுப்புறது மட்டும் இல்லை, உடலில் யோகா பண்ணுறதுக்காக தேவையான ஒரு தூய்மையை உருவாக்கிடும். ஆமாம், இது நான் சொல்லணும் உங்களுக்கு. யோகி என்ன பண்ணுவான்னா, எல்லாரும் ஒரு தடவை பண்ணுறாங்க, 2 தடவை பண்ணுறான் டெய்லி. ஆமாம், இது தமாஷ் இல்லை. எதுக்குன்னா, எப்போ மலம்ன்றது உடலில் சேருதோ அது சீக்கிரமாக வெளியே போகலன்னு நெத்திக்கு ஏறுது அது கொஞ்சம், அதே வாசனை. பெருக்குடல் எப்படி இருக்கணும்னா, இப்போ தண்ணி பைப் மாதிரி இருக்கணும், காலியாக ஒன்றும் இருக்கூடாது, அதில் க்ளீனாக இருக்கணும். அதில் ரொம்ப மலம் வச்சிங்கன்னா அது இங்கே வந்து சேர்ந்துக்குது அதுக்கப்புறம். ஆமாம், அதனால் உடலில் இப்படி மந்தம் வர்றதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் என்னென்னா, உடல் தூய்மையாக இல்லை. உடல் தூய்மையாக வச்சுருந்தா 4 மணி நேரம் ரொம்ப களைப்பாக இருந்தாலும் ஒரு 5 மணி நேரம் தூங்கினா முழிச்சு உட்காந்துக்கும் தானா. இது ரொம்ப இப்படி ஆயிடுச்சு, 10 மணி நேரம் தூங்கினாலே எழுந்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா உடலுக்கு உடல் தூய்மையாக இல்லை. ஒன்று என்ன சாப்பிட்றோம் கவனிச்சுக்கணும், இன்னொன்று நைட்டில் ஒரு சின்ன ஸ்பூனு விளக்கெண்ணெய் டெய்லி 1 மாதம் குடிச்சிடணும் நாம். ஆமாம், காலையில் கரெக்டாக 4:30 மணிக்கு எழுப்பிடும், அப்போ 5 மணிக்கு கரெக்டாக யோகா பண்ணிக்கலாம். எதே நடக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் அதுக்கு சரியான குறிப்பிட்ட தயார் பண்ணிக்காம, நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலை உருவாக்காம, ஏதோ ஒன்று நடக்கணும் நடக்கணும்னு அப்படி ஒன்றும் நடக்காது நமக்கு, அப்படிலாம் நடக்காது வாழ்க்கை. தேவையான சூழ்நிலை நம்ம உடலில் நம்ம மனத்தில் எல்லாம் உருவாக்குனதான் எல்லாமே நடக்கும். இல்லைன்னா நடக்காது. காலையில் யோகா பண்ணணும்னு நைட்டில் நம்ம வெறுப்பச்சக்காய் சாப்பிட்டு படுத்துக்கிறோம், நல்லா இப்படி சாப்பிட்டு படுத்தா 10 மணி நேரம் தூக்கம் வருது, வராமல் என்ன ஆகுது? அதுலேயும் இந்த பெரிய என்ன பெருங்குடலில் மலம் சேர்ந்துருச்சுன்னா மந்தோன்றது வந்துடும் உடலில், அங்கே சேரக்கூடாது. அது சேர்றதுக்குள்ளே வெளியே போயிடணும், அது மலம் வெளியே விட்டுணும் தானே, அதனால் விட்டுடலாமே. வேற சொத்து சொத்து விட மாட்டீங்கன்னா இதனால் வச்சக்கூடாது உடலில் நாம். அதெல்லாம் சேர்ந்தால் தான் தூய்மை இல்லாத நிலை உடலில் வந்தால் தான் இது தூங்கணும்னு ஆகுது. இல்லைன்னா இது வாழணும் தானே வந்திருக்குது இந்த உடல், இந்த உடலுக்கு வாழணும்னு ஆசையா, படுத்து தூங்கணும்னு ஆசையா? இதுக்கு வாழணும் தான் ஆசை. எதுக்கு படுத்து தூங்குதுன்னா தூய்மையாக வச்சுக்கல நாம. விழிப்புணர்வு இந்த க்ஷணத்தில் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் கிளாஸ் வந்தப்போ சொல்லி கொடுத்தாங்க, எதனால் அப்படியெல்லாம் இருக்கணும் சத்குரு? எப்படி வேணாலும் இருங்க, யார் வேண்டாம். அதான் அது ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க ட்ரை பண்ணாலும் அது முடியலை, எதனால் அப்படி இருக்கணும், என்ன நடக்க போகுது அதனாலன்னு தெரியல. விழிப்புணர்வாக நீங்கள் ஒன்றும் இருக்க தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்னு எப்படி தெரியும்? நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களா? எப்படி தெரியும் உங்களுக்கு? ஏதோ ஒரு அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது அவ்வளோதானே. தூக்கத்தில் இருக்கிறப்போ நான் உயிரோடு இருக்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லை. என்னத்துக்கு? விழிப்புணர்வு குறைஞ்சி போச்சு. இப்போ ஒரு அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கிறதுனால உயிரோடு இருக்கிறேன்னு தெரியுது. இன்கொஞ்சம் விழிப்புணர்வு வந்தால் உயிரன என்னன்னு புரியுது. இன்கொஞ்சம் விழிப்புணர்வு வந்தால் உயிருக்கு மூலம் என்னன்னு புரியுது. இதெல்லாம் என்னத்துக்கு புரியணும்னா, எதே ஒரு விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறதோ அந்த அளவுக்கு தானே நடத்த முடியும். நீங்கள் ஒரு கையில் ஒரு ஃபோன் இருக்குது, இது நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தானே உபயோகப்படுத்த முடியும். இது அப்படி தானே, இந்த உயிர் பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்குதோ அந்த அளவுக்கு தான் உபயோகப்படுத்த முடியும். இப்போது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை மட்டும் இல்லை, 60 வயசானாலும் நம்ம எண்ணம் எப்படி வச்சுக்கிறது, நம்ம உணர்வு எப்படி வச்சு வருதுன்னு என்ன புரியல மக்களுக்கு. அது கூடயே போராட்டம் நடத்துகிறாங்க கடைசி நாள் வரைக்கும்.
உங்கள் எண்ணம் நடத்துக்கிறது புரியலன்னா, உங்கள் உணர்வு நடத்துக்கிறது புரியலன்னா எப்படின்னு வாழ போகிறோங்க? நல்லா நல்ல வாழ்க்கைன்னு என்னன்னு கேட்குறேன். இப்போ நல்ல வாழ்க்கை என்னன்னா, பக்கத்து வீட்டிருக்கு பக்கத்து வீட்டில் எப்படி இருக்குதோ அதுக்கு மேலே கொஞ்சம் நகை போட்டால் நல்ல வாழ்க்கைன்னு நினச்சிங்க. இதனால் ஒன்றும் சம்பத்து வரல. இதனால் சும்மா இன்னொருத்தர் நமக்கு கொஞ்சம் கீழே இருந்தால் நமக்கு ஆனந்தமாக இருக்குதுன்னா இது ஒரு நோய் தானே. இன்னொருத்தருடைய கஷ்டம் பார்த்து நாம் சந்தோஷப்படுற மாதிரி இருந்தால் நாம் நோயால் தானே, மனநோய் தானே நமக்கு, ஆனந்தம் இங்கே வந்துடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா நமக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்து அவருக்கு பார்த்தா நாமே மேலேன்னு சந்தோஷம், அந்த பக்கம் பார்த்தோன்னா அவர் நமக்கு மேலே மேலே இருக்காங்களேன்னு நமக்கு வருத்தம். நீங்கள் எவ்வளவே பண்ணாலும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு மேலே இருப்பாங்களோ இல்லையா? ஸோ உங்களுக்கு பிரச்சனை தான். மனிதனு நன்மையாக இருக்கணும்னு, நன்மைன்றது என்ன உணரணும்னு, நன்மைன்றது உள்ளத்துலேருந்து தான் வருதுன்னு புரிஞ்சுக்கணும். உள்நோக்கி போகிறது தான் ஒரே ஒரு வழி நமக்கு, புரி வச்சுக்கிறதுக்காக தான் இந்த யோகா. மனிதன் நன்மையாக இருக்கணும்னா உள்நோக்கி போனால் தான் வழி, இல்லை வழி இல்லை. வெளிநோக்கி போனால் உலகமே அழிச்சு போடுவோம், ஆனால் நமக்கு நன்மைன்றது வரல. நம்ம நன்மை தேடுதல்ல உலகமே எரிச்சு போட்டிருக்குறோம். நன்மை ஒன்றும் வரலையே, ஏன்னா அதுக்கு என்ன இன்னொருத்தர்கிட்ட ஏதோ இன்கொஞ்சம் அதிகமாக இருக்குதே உங்களுக்கு மேலே, இது போயே இருக்கும். என்னத்துக்கு என்ன, மனிதனுடைய உணர்வு, மனிதனுடைய வாழ்க்கையுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது உள்ளத்துலேருந்து தான் வர முடியும். இந்த உள்ளோன்றது நம்ம கையில் எடுத்துக்கலன்னா நாம் எப்படி நன்மைன்றது உணர முடியும்? என்னமே பண்ணாலும் நன்மை வராது. ஜீவிதா, நிறைய பனை மரங்கள், அதாவது பாம் ட்ரீஸ் நிறைய எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஆனால் கோஸ்டல் லைன்லயும் நம்ம நிறைய பாம் ட்ரீஸ் வந்து வளர வச்சோம்னா சுனாமிலேருந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. சீரியஸாவா? எப்படி அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம் ட்ரீஸோட ட்ரங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா, ஸோ அது வந்து வேர், அதாவது மண்ணோட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டி தான் இருக்கும். என்ன பெரிய அழிவு வந்தாலும் அது சீக்கிரமாக வந்து நகர்த்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கு. ஸோ அது அப்படி அந்த கோஸ்ட் லைன்ல இருக்கும் போது அந்த மரத்தை தாண்டி தண்ணி உள்ள வர கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்கேஸ் தண்ணியே உள்ள போயிடுச்சுன்னா மக்களை இழுத்துட்டு வெளில வரும்ல, வரும்போது ட்ரீயை நீங்க புடிச்சிக்கலாம், சோ தட் நீங்களும் போக மாட்டீங்க, ட்ரீயும் ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ வந்து உயிர் சேதமாகட்டும் சரி, பொருள் சேதமாகட்டும் சரி, இந்த பாம் ட்ரீஸ் நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. வாவ், சூப்பர், ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு விஷயம் தான் சொல்லுங்க. இனிமே சுனாமி வந்தா வந்து எங்க பனைமரம் இருக்கும் ஓடி போய் புடிச்சுக்கோங்க, புடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே பிரீத்தி, இதை தொடர்ந்து பார்த்தனா அடுத்து வர செக்மெண்ட்ல நம்ம மூலிகையில இருக்கிற மருத்துவ குணத்தை பத்தி சொல்றதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் ரெடியா இருக்காரு, பாத்திரலாமா? பாத்திரலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து விக்கலுக்கான மருத்துவம். விக்கல் வந்துச்சுன்னா நிற்கவே நிற்காது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 10 நாள் 15 நாள் விக்கல் வரும். இதுக்காக வேண்டி மருத்துவமனைக்கு போய் நிறைய மருத்துவம் செஞ்சு மூக்கெல்லாம் புண்ணாயிரும், தொண்டைக்கு மருந்து கொடுக்கும்போது மூக்கு புண்ணாயிரும், குடல் புண்ணாயிரும், அந்த விக்கல் நிற்காமையே நிறைய பேர் இறந்துருவாங்க. ஏன் அந்த விக்கல் வருதுன்னா, அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தண்ணியே குடிக்கிறதே கிடையாது, ஏன்னா தண்ணியை குடித்தோம்னா நிறையா குண்டாயிரும்னு நினச்சி தண்ணி குடிக்காமையே சாப்பிட்றாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல வந்து கொஞ்சமாக வந்து தண்ணியை குடித்து குடல் பகுதியை வந்து தொண்டை பகுதியை வந்து நனைச்சி குடலை வந்து சுருங்கி இருக்கிறத கொஞ்சம் விரிய வைக்கணும். அப்படியே சாப்பிட்டோம்னாலும் நம்ம தொண்டையில் சோர்விக்கு இறந்தவங்க நிறையா இருக்காங்க. அதனால் கொஞ்சோண்டு முதல்ல தண்ணி குடிக்கணும். தண்ணியே விற்க தான் செய்யும். தண்ணியே விற்கிதுன்னா தொண்டை அந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இரவு நேரங்களில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வறட்சியான சாப்பாடு சாப்பிடுவாங்க. இந்த சப்பாத்தி பரோட்டா அதெல்லாம் சாப்பிட்டு தண்ணியே குடிக்காமல் படுத்துருப்பாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதிக அளவு தண்ணி குடிக்கணும். சப்பாத்தி பரோட்டா சாப்பிட்டா சும்மா தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது ஊறி நல்லா செமிக்கும். இல்லைனா செமிக்காமையே உள்ளே நின்று அது வந்து விக்கலை உண்டு பண்ணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக நாளாக அது உள்ளே வந்து தண்ணி இல்லாமல் போய் குடல் பகுதி சுருங்கி போயிருக்கும். அப்போ வந்து விக்கல் அதிகமாக வரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா காலை சாப்பாடு சாப்பிடவே மாட்டாங்க. அப்போ வந்து காலையில் உணவுகள் சாப்பிடாததால் உள்ள சுரப்பிகள் சுரந்து சுரந்து குடல் முழுவதும் புண்ணாயி குடல் ரெண்டு பக்கமும் இப்படி இருக்கிற குடல் வந்து உள் சுவர்கள் இப்படி ஒட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா, ரெண்டும் ஒட்டிடுச்சுன்னா காற்று போகாமல் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சமாக காற்று போகும்போது விக்கல் வரும். அப்போ என்னென்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடல அப்படின்னா உள்ள புண்ணாயி
குடலும் குடலும் ஒட்டிடுச்சுன்னா விக்கல் வரும், அப்போ புண்ணு ஆனதால் இறக்கிறதுக்கு நேரிடும். அதனால் கண்டிப்பாக கொஞ்சமாவது தண்ணி குடிக்கணும், காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் சாப்பிடணும். அதனால்தான் அதனால் நீராகாரம் காலையில் எழுந்திரிச்சு குடித்தாங்க. அதான் புளிச்ச தண்ணின்னு சொல்லுவோம், பழைய சோறினுடைய மேலே இருக்கிற தண்ணி. இன்றைக்கி இருக்கிற அரிசியிலேருந்து தண்ணியை மோந்து குடித்தோம்னா குடிக்கவே முடியாது, அதில் அடிக்கிற நாத்தமே நம்மளை வந்து வாந்தி வர வச்சிடும். பழைய சோறுனா நம்ம ஆர்கானிக் முறையில் தான் விவசாயம் செஞ்சதில், இயற்கை முறையில் விவசாயம் செஞ்ச அரிசியிலேருந்து வடித்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுருந்து அதை குடித்தோம்னா அந்த சுரப்பிகள் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், குடல் ஒட்டாமல் இருக்கும். கம்மங்கூழ் குடிக்கலாம், இந்த மாதிரிலாம் குடித்தாங்கன்னா விக்கல் வராது. இதெல்லாம் குடிக்காமல் வறட்சியான உணவுகள் சாப்பிட்டு விக்கல் வரும். அந்த விக்கல் வரதை நிப்பாட்டுறதுக்கு அரச இலையில் அரச மரத்தினுடைய பட்டை எடுத்திருக்கோம். இது அரச இலை, இதனுடைய மரத்திலிருந்து பட்டை வந்து தன்னால் உறிஞ்சி விழுகிற பட்டையை தான் எடுக்கணும். அதை வெட்டி எடுக்கக்கூடாது, தயவுசெய்து அரச மரத்தை வந்து வெட்டக்கூடாது. வெட்டாமல் அதில் பட்டை தன்னால் உதிரும். இது இந்த பட்டை வந்து அதிக அளவு மருத்துவ பயன் உள்ளது. இந்த பட்டையை பயன்படுத்தணும்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். அரசம்பட்டையை வந்து பயன்படுத்தணும், அதனால தான் அரச இலையை கொண்டு வந்திருக்கோம். அரசம்பட்டையை வந்து வெட்டி எடுக்கவே கூடாது. மரத்தை வெட்டினோம்னா பால் வரும், பால் பிசின் மாதிரி வரும், அது வேறு மருத்துவம். அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் வெட்டக்கூடாது. அது தேவையில்லாமல் நமக்குன்னு உதிர்த்து எடுக்கிற அந்த பட்டையை மட்டும் எடுத்தோம்னா அந்த மரத்துக்கு காயம் வராது. எல்லா மரங்களும் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு சித்தர்கள் மாதிரி, எல்லாமே நம்மளை மக்களை காப்பாற்றுறதுக்கு பிறந்தது. அதனால் அவங்க கொடுக்கறத மட்டும் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கணும். இலைகளை பயன்படுத்தலாம், காய்களை பயன்படுத்தலாம், பழங்களை பயன்படுத்தலாம். இந்த அரசம்பட்டையை பயன்படுத்தி இந்த உள் உறுப்புகளில் இதனுடைய தோற்புகள் போகும்போது குடல் முழுவதும் இருக்கிற புண்கள் ஆரம்பிச்சிடும். புண் ஆற ஆரம்பிச்சிட்டாலே விக்கல் வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். இதோடு சேர்ந்து நம்ம சீரகத்தை பயன்படுத்தணும். சீரகத்தை பயன்படுத்தும் போது நிறைய இதுக்கு வந்து நல்லதை செய்யக்கூடியது. சீரகம் வந்து உள்ளே இருக்கிற புண்களை ஆற்றக்கூடியது, உள் உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது. ரோஜாப்பூவை பயன்படுத்துகிறோம். இது வந்து தொண்டையிலிருந்து எங்கே வரைக்கும் புண் இருந்தாலும் இதை வந்து மென்று சாப்பிட்டு வந்தால் அந்த வாய்ப்புண்கள் சரியாகும், குடல் புண் சரியாகுது. நிறைய பேருக்கு தெரியாது, தலையில் மட்டும் பூ வச்சா போதாது. இந்த பூவை தினந்தோறும் ரெண்டு பூ சாப்பிட்டு வந்தால் வாயில் நாற்றம் அடிக்காது, உள் உறுப்புகள் நல்லா இருக்கும், அந்த குடல் புண்கள் ஆறுறதுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். பனை வெல்லத்தை பயன்படுத்துகிறோம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பனை வெல்லத்தை வந்து தினந்தோறும் சாப்பிட்டாலே குடல் புண்கள் ஆறும், உடல் சூடு ஆறும். முதல்ல அதிக அளவு உடல் சூடு இருந்தால் தான் குடலில் புண் வரும். அந்த உடல் சூடு ஆற ஆரம்பிச்சிச்சினாலே குடல் புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும். குடல் புண்கள் ஆற ஆரம்பிக்கிறதுக்கும் விக்கல் நிற்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். விக்கல் நிற்கிறதுக்கான மருந்து தயாரிக்கிறதுல முதல்ல வந்து சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம். பனை வெல்லம் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். முதல்ல இதை வந்து இடிச்சுக்கிறணும். இதில் வந்து ரோஜா பூவினுடைய இதழ்களை அப்படியே வந்து பிச்சு போட்டு அரைச்சிடணும். இதை ஏன்னா விக்கல் எடுக்கும்போது மென்று சாப்பிட முடியாது. இந்த அரசமரத்து பட்டை, இந்த அரசமரத்து பட்டையை வந்து இந்த விளக்கில் நல்லெண்ணெய் விளக்கில் தான் இதை வந்து கருக்கணும். அரசமரத்து பட்டையை வந்து வீட்டில் இந்த மாதிரி தீபத்தில் வந்து நம்ம சுடும் பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கிற நச்சு கிருமிகள், நச்சு புகை வாசம் எல்லாமே போயிடும். நீங்கள் ராத்திரியில் வந்து கொசு மருந்து போட்டிருந்தீங்கனாலும் அந்த கொசு மருந்தினுடைய தாக்கம் வீட்டில் இருந்தால் அரசம்பட்டையை நம்ம இந்த மாதிரி வந்து லேசாக விளக்கில் வந்து இது பண்ணும்போது இதனுடைய புகை போகும்போது அந்த விஷ கிருமிகள் இருக்கிற காற்றுகள் வந்து தன்னால் வெளியாகிடும். அதனால் அரசம்பட்டை இந்த பட்டைகளை வச்சு நம்ம வந்து மருத்துவம் செய்யலாம். ஆலம்பட்டை, அரசம்பட்டை, வில்வம் இதெல்லாம் வச்சு செய்யும்போது வீட்டில் புகை போடும்போது எந்த தப்பும் வராது.
அடுப்பு எரிச்சா வந்து நிறைய தவறு வருதுன்னு சொல்கிறாங்க. அடுப்பு எரிக்கிறதுலேயும் எந்தெந்த விறகு எரிக்கணுன்ற ஒரு கணக்கு இருக்குது. அரசம்பட்டையை வந்து வீட்டுக்குள்ளே புகை போட்டோம்னா நிறைய நன்மைகள் நடக்கும். அரசம்பட்டையை வந்து வீட்டில் புகை போட போட வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் கர்ப்பம் போய் சுத்தமாகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி இருக்கிற இந்த பிளாஸ்டிக் பையை வீட்டுக்குள்ளே நீங்கள் தீயை போட்டிங்கன்னா கர்ப்பம் போய் கெட்டு போயிடும். தெருவில் வச்சு அந்த பிளாஸ்டிக் பையை நீங்கள் தீயை வச்சு கொளுத்தீங்கன்னா வீட்டில் இல்லை தெருவில் போகிற பெண்களுக்கு கர்ப்பம் போய் கெட்டுரும். அதே அரசம்பட்டையை நீங்கள் நெருப்பில் போட்டு அந்த புகையை உண்டாக்குனா கர்ப்பப்பை முழுவதும் சுத்தமாகும். அப்போ வந்து அந்த அளவுக்கு அரச மரத்தில் நன்மைகள் இருக்கு. விக்கல் நிற்கிறதுக்கான மருந்து தயாரிச்சுருக்கோம். இப்போது இது வந்து விக்கல் ஏன் வருது அப்படின்னாக்கா, சாதாரணமாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு வந்து விக்கல் வருது. சின்ன குழந்தைங்களுக்கு, நம்மளை மாதிரி நோய்வாய் இல்லாமல் வந்து சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு விக்கல் வருதுன்னாக்கா, அது வந்து நம்ம உணவு சாப்பிட்டது செரிக்கிறதுக்கு தேவையான நீர் வந்து உணவை செமிக்கிறதுக்கு பத்தலைன்ற ஒரு அர்த்தம். அதனால தான் வந்து நம்மளுக்கு விக்கல் வரும். அந்த நேரத்தில் வந்து உணவு செரிக்காமல் இருக்கிறப்போ வந்து விக்கல் அதிகம் வரும். ஒரு நாலஞ்சு முறை விக்கல் எடுத்துச்சுனாக்கா, நம்ம கொஞ்சம் ஒரு மடக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டோம்னா அந்த விக்கல் வந்து நின்றும். இது வந்து எல்லாருக்குமே பொதுவாக நடக்கிறது. அதனால இந்த சாதாரணமாக வர்ற விக்கலை வந்து போக்கிடலாம். ஆனால் உணவு செரிக்கிறதுக்கு தேவையான உணவு செரிக்கிறது தேவையான நீர் சத்து இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து விக்கல் வரும். அந்த விக்கல் வந்துச்சுனாக்கா நிற்கவே நிற்காது. அவங்க வந்து அப்பப்போ வந்து அந்த மாத்திரை சாப்பிட்றவங்க நிறையா தண்ணி குடிக்கணும். அப்படி தண்ணி குடிக்காமல் அவங்க மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு நோய்வாய்ப்பட்டு படுத்துருக்கிறவங்களோ அல்லது வந்து தண்ணி அதிகம் குடித்தாக்க வயிறு வலிக்குது செய்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அதிக மாத்திரை போடுவாங்க. கொஞ்சமாக ஒரு மடக்கு மட்டும் தண்ணி குடிச்சிட்டு பேசாமல் இருந்துருவாங்க. அப்போ அந்த மாத்திரைகளையும் உள்ளே சாப்பிட்டு அவங்க வந்து அதை செரிக்கிறதுக்கு தண்ணி இல்லாதனாலையும் வர்ற விக்கல் பார்த்தீங்கன்னாக்கா நிற்கவே நிற்காது. அப்படி இருக்கிறவங்களும் வந்து கொஞ்சம் ஒரு மடக்கு அந்த மாதிரி அடிக்கடி குடிச்சிட்டே வந்தாங்கனாக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அரை மணி நேரத்தில் அந்த விக்கல் வந்து நின்றும். அப்படியும் நிற்காமல் இருக்குது அப்படின்னாக்கா, நாம் இப்போ தயாரித்த மாதிரி இந்த அரசம்பட்டையினுடைய பட்டை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை நல்லெண்ணெய் விளக்கில் வந்து வாட்டி சும்மா ஒரு மிளகு அளவு வந்து அந்த கருக்குன நம்ம அந்த பொடி இருந்தாலே போதும். அது கூட ஒரு ரோசா இதழ், ஒரு ரோசா பூவினுடைய பன்னீர் ரோசானுடைய இதழ், கொஞ்சம் சீரகம், பனை வெல்லம். அது வந்து எந்த ஒரு ருசியும் இருக்காது, மண்ணு மாதிரி தான் இருக்கும். பச்சையாக இருந்தால் துவர்ப்புத்தன்மையாக இருக்கும். அது கருக்கி கொடுத்தோம்னா தான் அந்த விக்கல் வந்து முழுசாக நிற்கும். அதனால் இதெல்லாம் வந்து சேர்ந்து அவங்களுடைய விக்கல் வந்துட்டு இருக்கிறவங்க மெண்டு சாப்பிட முடியாது, முழுங்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ இதை நல்லா மசித்து அவங்க அப்படி நக்கி சாப்பிட்ற மாதிரி அந்த நாக்கில் தடவி விட்டுனோம்னாலே போதும். அப்படி கொடுத்துட்டிங்கனாக்கா இதை வந்து ஒரு மூணு வேலை நாலு வேலை நீங்கள் வச்சு அந்த நாக்கில் அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தடவி விட்டுட்டோம்னாலுமே அந்த விக்கல் வந்து நின்றும். இன்னும் உமிழ்நீர் சுரப்பி, உமிழ்நீர் சுரப்பி சுரக்காமல் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு நாவு வறண்டு போய்கிட்டே இருக்கும். உமிழ்நீர் வந்து சுரக்கவே சுரக்காது. நாவில் வந்து சுவையாக எந்த ஒரு சுவையும் தெரியாது அவங்களுக்கு. பார்த்தீங்கனாக்கா நாக்கு வெள்ளையாக இருக்கும். வெள்ளையாக இருந்ததுனாக்கா மஞ்சள் கலரில் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும், நாக்கு வெந்து போன மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து உமிழ்நீர் வந்து சுரக்காதனால அவங்க உணவு செரிக்க முடியாது. அவங்களால எந்த ஒரு இதையும் உணர்வுகளை உணர்ந்துக்கிற முடியாத நிலையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த விக்கல் வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நாம் இது ஒரு முறை. இன்னும் விக்கல் நிற்கிறதுக்கு நிறைய மருத்துவம் இருக்குது, அதை இன்னொரு மருத்துவத்தில் நான் சொல்கிறேன். விக்கல் நிற்கிறதுக்கு வந்து இது ஒரு சிறந்த மருந்து. விக்கல் வர்றதுக்கு காரணம் அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு விக்கல் வரும். ஏன்னா குடல் முழுதும் புண்ணாக இருக்கும். புண்ணாக இருக்கிறதால உள் உறுப்புகளில் குடல் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க. அவங்க வந்து தண்ணி குடித்தா போதை குறைஞ்சிடும். தண்ணி குடிக்காமல் அதை குடிக்கிற சாராயத்தையோ பிராந்தியவோ அப்படியே குடிச்சிடுவாங்க. குடிக்கும்போது குடல் முழுதும் வெந்து போயிருக்கும். சாதாரணமாக ஒரு டம்ளர் வந்து பிராந்திலேயோ சாராயத்திலேயோ ஒரு துண்டு கறி எடுத்து பச்சை கறியை போட்டிங்கன்னா
அஞ்சே அஞ்சு நிமிஷத்தில் அந்த கறியை மீண்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா வெந்து போயிருக்கும். அப்போ அந்த வெந்து போகிறது தான் வந்து உள்ளே நடக்குது. அப்போ நீங்கள் குடிச்சிங்கன்னா குடித்ததுமே உள்ளே குடல் வெந்து போகும். அந்த குடல் வெந்ததுமே மயக்கம் வரும். அந்த மயக்கத்தை தான் இவங்க போதைன்னு நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக அது போதை கிடையாது. குடல் வெந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து ஈரல் வெந்து போயிடும். இதனால் இந்த வேக்காட்டினால விக்கல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் குடிக்கிறத கண்டிப்பாக நிறுத்தணும். அதே மாதிரி மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு அதிக அளவு விக்கல் வரும். அதிக அளவு காட்டமாக காரமாக சாப்பிடுவாங்க, தண்ணியே குடிக்காமல் இருப்பாங்க, அவங்களுக்கு விக்கல் வரும். இந்த விக்கல் வந்தவங்களுக்கு இதிலேருந்து லேசாக நாக்கில் எடுத்து தடை விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக விக்கல் நிற்க ஆரம்பிச்சிடும். அதிக அளவு விக்கலினுடைய தொல்லைகள் இருக்காது. விக்கல் வந்து 100,000 வரைக்கும் செலவழித்து ஆஸ்பத்திரியில் இறந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. சர்வசாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் விக்கல்னு. அந்த விக்கல் வந்து ரொம்ப மோசமானது. தொண்டையை வந்து தொண்டை குழாயை வந்து ஒட்ட வச்சிடும். அது குழாயினுடைய அந்த குடல் பகுதி முழுவதும் ஒட்டிடுச்சுன்னா கண்டிப்பாக இறந்துருவாங்க. அதனால் அந்த நம்ம குடிக்க வேண்டிய அந்த பழச்சாறு கூழ் இதுங்களை வந்து கொஞ்சம் தண்ணி நிறையா விட்டு குடிக்கணும். இப்போ எலுமிச்சஞ்சாறு சாப்பிட்டா ஒரு பழத்துக்கு 2 லிட்டர் தண்ணி கலக்கணும். ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா ஒரு பழத்துக்கு 2 லிட்டர் தண்ணி கலக்கணும். சாத்துக்குடி சாப்பிட்டா 1 டம்ளர் சாத்துக்குடி சாருக்கு 1 டம்ளர் தண்ணி கலந்து சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டாங்கன்னா அந்த குடலுக்கு தேவையான ஈரத்தை கொடுக்கும். அந்த வந்து விக்கல் வராமல் தடுக்கும். இந்த மருந்து வந்து உங்களுக்கு சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு ரோஜாப்பூ போட்டிருக்கேன். அதோடு சேர்ந்து பனை வெல்லம் 1 10 கிராம் போட்டிருக்கேன். இதோட அரசம் பட்டையினுடைய சாம்பல் நல்லெண்ணெய் விளக்கில் தீச்சு எடுத்த சாம்பல் ஒரு மிளகு அளவுக்கு ஒரு குண்டுமணி அளவுக்கு எடுத்திருக்கோம். இதை குழச்சி எடுத்திருக்கோம். இதை எடுத்து தடவி சாப்பிட்டு வந்தீங்கன்னா விக்கல் நிற்கும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிரீத்தி, சுனாமியில் வந்து பார்த்தோன்னா நிறைய மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஓகேவா, எக்கச்சக்கமான மக்கள் ஒவ்வொரு நாட்டிலிருந்து. சுனாமி வந்து போன பிறகும் பார்த்தோன்னா சில பேர் உயிரிழந்திருக்காங்க. அது சுனாமி தான் காரணம் அதுக்கு. அது எப்படிங்க? அது எப்படின்னா சுனாமி வந்து போன பிறகு பார்த்தோன்னு வச்சுக்கோயேன் மண் வந்து பார்த்தோன்னா பாய்சனாக மாறி இருக்கு. ஓகே, சாயில் கெட்டு போச்சு. ஆமாம், கெட்டு போச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா சுனாமி, அதாவது கடல் நீரில் வந்து அதிக உப்பு இருக்கும் இல்லையா. ஓகே, அந்த அதிக உப்பே வந்து கொஞ்சம் கெட்டு போயிடுச்சுன்னா அது வந்து டிசீஸாக மாறி மக்களுக்கு வந்து சில நோய்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஓகே, ஸோ அதனாலயே வந்து நிறைய பேர் வந்து திரும்பவும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு வந்து ரிசர்ச்ல தெரிஞ்சிருக்கு. சுனாமி வந்தா மட்டும் இல்லை, வந்ததுக்கு அப்புறமும் வந்து நிறைய பேர் வந்து சேதப்படுத்தி நிறைய பேர் லைஃபை வந்து கொலாப்ஸ் பண்ணதுன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல யதார்த்த ஜோதிடர் செல்வி ரெடியா இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 5ஆம் தேதி 7வது மாதம் 2016 ஆனி மாதம் 21ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமான அமைப்பெல்லாம் காணப்பட்டாலும் மதியத்திலிருந்து இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். வெளி வட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுகின்றது. பழைய கூட்டாளிகள் பிரச்சனைகள் தீர்ந்து புது கூட்டாளி அமைப்புகள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. தொழில் அமைப்பில் மிகப்பெரிய முக்கியமான முடிவுகளை எடுப்பதன் மூலமாக பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நாளாக காணப்படுகிறது. மதியத்திலிருந்து தெம்பும் அனுகூலம் காணப்படும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருந்த செல்வாக்கு குறைபாடு நிவர்த்தி ஏற்படுகிறது. தனிப்பட்ட முறையில் அனுகூலங்கள் கண்டிப்பாக லாபங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் சுப செய்திகள் ஒன்றன்பின் ஒன்றாக நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்பதற்குண்டான பிராப்தங்கள் கைகூடுகிறது. உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை குடும்பத்தில் ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மனசஞ்சலம் தீரும். வார்த்தைக்கு தேன் தடவிய வார்த்தை மிகப்பெரிய அனுகூலங்கள் காணப்படுகிறது. சட்டத்துக்கு புறம்பான ஒரு நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உடன் வேலை செய்பவர்கள் பற்றியோ மேலதிகாரிகளை பற்றியோ யாரை பற்றியும் புறங்கூறுவர்கள் இடத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் புறங்கூறாமல் இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த பிரச்சனை தீர்வதற்கு பொறுமையே கையாள்வதே நன்மை ஏற்படுத்தி தரும். உணர்ச்சிக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள்.
நிச்சயமாக வயிற்று உபத்திரம் உள்ள கடகராசிக்காரர்கள் மிக மிக கவனம். கர்ப்பிணி ஸ்திரீகள் மிக எச்சரிக்கை. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் நட்புடன் இருங்கள். ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மிக மிக கவனமாக இருங்கள். ஏற்றமும் அனுகூலமும் வியாபார அமைப்பிலோ தொழில் அமைப்பிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. கண்டிப்பாக தந்தை வழி உறவு, தாய் வழி உறவு, பிள்ளைகள் உறவில் மட்டும் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். செலவீனங்கள் அதிகமாக காணப்படுகிறது. தேவையற்ற செலவுகள், இருக்கின்ற பொருள் சேர்க்கையை திருப்பி திருப்பி செலவுகள், வங்கி அட்டைகள் போன்ற விஷயத்தில் மிக கவனம். உடைமைகள் களவு போவது, விலையுயர்ந்த பொருட்கள் மிஸ் ஆவது போன்ற பிரச்சனைகள் காணப்படுவதனால் எல்லா விதத்திலும் ஒரு நிதானத்துடன் நீங்கள் சோம்பலாலோ படபடப்பாலோ நல்ல வாய்ப்புகளை இழந்து விடாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். லாபமான அமைப்பு, மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம், புது பொருள் சேர்க்கை, ஆனந்தம், சுபகாரியத்திற்கு உண்டான அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பது, உத்தியோகத்தில் இந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, தனிப்பட்ட முறையில் குடும்பத்திலிருந்து பிரிவு அமைப்பு மாறி அந்யோன்யமும் குடும்பத்தில் குதகலமும் ஏற்படக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாத்திலையும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களை பற்றி சிலர் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருந்து அதில் வெற்றியும் ஏற்படுத்தி கொள்வார்கள். பயணங்கள், தேக ஆரோக்கியத்தில் மிக கவனம். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். குடும்பத்திலே ஒற்றுமை குறைபாடு திடீரென்று ஏற்படும். உங்களை பற்றி அவர்களே புரிந்து கொள்ள மாட்டார்கள். எல்லா விஷயத்திலும் ஒரு நிதானத்துடன் இருங்கள். பொறுமை, கடவுளையே நம்புங்கள். கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக ஏற்படுவதற்குண்டான அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மதியம் 1:40 வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். தந்தை வழி உறவுகள் குறிப்பாக குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் மிக முக்கியமாக காணப்படுகிறது. அனாவசிய பயணங்கள் கூடவே கூடாது. பயணங்களில் வித்தைகள் காட்டுவதோ வேகத்தை அதிகப்படுத்துவதோ பெரும் சிக்கல்களையும் பிரச்சனையும் ஏற்படுத்தி தரும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மதியம் 1:40 முதல் சந்திராஷ்டிரமம் ஆரம்பிப்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப சூழ்நிலையிலே திலருடைய தலையிட்டால் பெரும் கஷ்டமோ சங்கடமோ ஏற்படும். உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. சுபகாரியத்திற்கு உண்டான அனுகூலமான அமைப்பு. படிகளில் இறங்குகின்ற சமயத்தில் நெருப்பு இடங்களில் எல்லாவற்றிலும் நிதானத்துடன் இருப்பது பல விதத்தில் நன்மை. உங்களுக்கு சுயமாக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதிலிருந்து மாறிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். எடுத்த காரியம் ஜெயம், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் மேன்மை, புது முயற்சி வெற்றிகள், படிப்படியாக நல்ல செய்தி, தடங்களாக இருந்த பலவிதமான விஷயங்கள், தொழில் நிமித்தமான பண வரவு எல்லாம் வந்து சேரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து லாபம், உத்தியோகத்திலிருந்து சங்கடங்கள் நிவர்த்தி, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்ப சூழ்நிலை சிலருக்கு தேவையில்லாத கரணமுருடாக காணப்படுகிறது. யாருடைய ஆலோசனையும் குடும்ப விஷயத்தில் கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். புது முயற்சிகள் வெற்றிகள், பழைய பகைகள் மறந்து சந்தோஷமும் அனுகூலமும். உங்கள் மீது வன்மம் கொண்டவர்கள் கூட உங்களிடம் நட்பு பாராட்டக்கூடிய அளவுக்கு கை நீட்டுவார்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள், ஏளனம் செய்யாதீர்கள். படிப்படியாக நல்ல முன்னேற்றம், தனிப்பட்ட முறையில் ஏற்றங்கள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு சிலருடைய நல்ல நண்பர்கள் மூலமாக மத்தியஸ்தம் செய்து முடிக்கப்படும். புது முயற்சிகள் வெற்றிகள் காணப்பட்டாலும் இடது பக்க தேக உபத்திரம் சிலருக்கு கவலை அளிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். உத்தியோகம், தனிப்பட்ட முறையில் சிறிது கவனம். பெரிய அளவு முதலீடுகள் கண்டிப்பாக தொழிலில் வேண்டாம்.
வியாபாரத்தில் இருப்பவர்கள் சிறிது அடக்கி வாசியுங்கள். எல்லாவற்றிலும் முழுவதுமாக நம்பாதீர்கள். பொறுமை கடலினும் பெரிது. படிப்படியாக ஏற்றம், அனுகூலங்கள், லாபம், முயற்சிகள், வெற்றிகள், தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் நிவர்த்தி. தனிப்பட்ட முறையில் வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே ஜீவிதா, ஸோ ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுனாமி பற்றி, இன்னைக்கு இல்லை கடந்த சில நாட்களாக சுனாமியை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் மக்கள்கிட்ட சொல்லியாச்சு. நல்லா வந்து அவங்களை வார்ன் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் வர சுனாமிலேருந்து அவங்களை எப்படி காப்பாற்றிக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான டாபிக் தான் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு வரணும். அதெல்லாம் பண்ணலாம், பட் அதுக்கு முன்னாடி வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ மக்களோட சேர்ந்து பார்த்துட்டு கிளம்பிடலாமா? எஸ் கண்டிப்பாக கிளம்பிடலாம். ஏன்னா வியூவர், சுனாமி பற்றி கடந்த சில நாட்களாக வந்து நானும் பிரீத்தியும் நிறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ சுனாமிக்காக வந்து எப்படிலாம் தப்பிக்கணும் அப்படின்ற சில விஷயங்களும் நாங்கள் பேசியிருப்போம். ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறோம். அண்ட் நாளைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வேறு வித்தியாசமான டாப்பிக்கோட உங்களை வந்து திரும்ப சந்திக்கிறோம். அண்டில் தன், பாய் ஃப்ரம் ஜீவிதா அலாங் வித் பிரீத்தி சுரேஷ் ஃப்ரம் த என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Let's go.